ஓய்வு பெற்ற வாங்கி ஊழியரை தாக்கி கட்டி வைத்து கொள்ளை. மார்பனவர் துணிகரம். நெல்லை அருகே ஓய்வு பெற்ற வாங்கி ஊழியர் வீட்டில் புகுந்த கொள்ளையன் பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு 7 பவுன் நகைகள், 1.5 லட்சம் பணம், காசோலைகள் திருடி சென்றதால் பரபரப்பு. நெல்லை பாளையங்கோட்டை அருகே உள்ள சிஓ நகரை சேர்ந்த சாமுவேல். இவர் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரும் இவரது மனைவி வசித்து வந்த நிலையில் தற்போது இவரது மகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது. இவரது மனைவி மற்றும் மகள் இருவரும் வீட்டில் ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். சாமுவேல் தனியாக வேறு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் நள்ளிரவில் வீட்டின் பின்பக்கம் வழியாக புகுந்த மர்மநபர் சாமுவேலை பயங்கர ஆயுதங்களால் கடுமையாக தாக்கி காயப்படுத்தி கட்டி வைத்துவிட்டு பீரோவில் இருந்த 7 பவுன் தங்க நகை, 1.5 லட்சம் பணம் மற்றும் 40 லட்சம் மதிப்பிலான வங்கி காசோலைகள் உள்ளிட்டவைகளை கொள்ளை அடித்து சென்றுவிட்டான். இதனை அடுத்து சாமுவேல் கூச்சலிடவே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து மீட்டுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததும் மேலப்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரல் ரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பு நாய் கொண்டு சோதனை நடத்தினர். வீடு புகுந்து வீட்டின் உரிமையாளரை கட்டி வைத்து கொள்ளையடித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ரெண்டு கையையும் அமைக்கிட்டா, ரெண்டு காலையும் அமைக்கிட்டா கூட முடியல. நல்ல சட்டியில போலீஸ்காரங்க விடலை. ஒரு 20-25 பேர் வந்து ஒவ்வொரு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் மைதன் பையன் போட்டுட்டு பணம் நிறைய இருக்கு. பணம் வச்சிருக்காங்கிறது கொஞ்சம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய் கொண்டாந்து செக்கை கையில் போட்டுருக்கேன். ஒரு வீடு ஒன்று கேட்டேன். அந்த செக்கெல்லாம் நீங்கள் 5 நிமிஷம் கூட இல்லை சார். ஒரு செகண்ட்ல நான் பிச்சகனாயிட்டேன். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.